நம்ம கனடிக் நேர்களத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ் கடல் நெல்லை கண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வயது மூப்பு காரணமாக இறந்திருக்காரு. இந்த ஒரு செய்தி பட்டிமன்ற பேச்சாளர்களிடையும் தமிழ் அறிஞர்களிடையும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1970 மேடை பேச்சில் ஈடுபட்டு இருக்க இவர் பார்த்தீங்கன்னா குன்றங்குடி அடிகளார் அவர்களோடு சேர்ந்து பட்டிமன்றங்களை அறிவு சார்ந்த மன்றங்களாக மாற்றுறதுல பெரிதாக உதவி இருக்காரு. மேடை பேச்சு மட்டுமல்லாமல் ஆன்மீக சொற்பொழிவுலையுமே பார்த்தீங்கன்னா இவர் தேம்படதாக இருந்திருந்தார். 77 வயதான நெல்லை கண்ணன் அவர்கள் பேச்சாளர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்தி வைரமுத்து அவர்கள் அவரோட அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு நெல்லை கண்ணன் தமிழ் இலக்கியத்தில் ரொம்பவே முக்கியமான இடத்துல இருந்தவர். கம்பன், கண்ணதாசன், பாரதி இவங்களை பற்றியெல்லாம் அருவி போல் பார்த்தீங்கன்னா அவர் உரையாற்றியிருக்காரு. பார்க்கடல் போல் தமிழெங்கும் பொங்குவார் அப்படிங்கிற அளவுக்கு அவரை சொல்லலாம். அதுலேயும் அவரது நகைச்சுவையான பேச்சு எல்லோரையுமே கவர்ந்திருக்கும். ஆனால் இவரோட நகைச்சுவையே ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஏகப்பட்ட விளைவுகளையும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த விளைவுகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவர் தொடர்ந்து அவரோட பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். நம்மளோட சங்ககால தமிழ் கடல் வற்றிவிட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வு ஊட்டி கொண்டே இருந்த நெல்லை கண்ணன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகமாக தான் மாறியிருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட இந்த ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தார். பட்டிமன்ற பேச்சாளரும் நடுவருமான சாலமன் பாப்பையா அவர்கள் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நல்ல ஆழமான ஈடுபாடு கொண்ட மனிதர்களில் நெல்லை கண்ணன் அண்ணனும் ஒருத்தர். கம்பராமாயணத்தில் அவர் தொடுகிற எல்லா இடமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுத்தமானதாக இருந்திருக்கும். பல்வேறு நற்குணங்களுக்கு உரியவர் நெல்லை கண்ணன் அவர்கள். பட்டம் பெறவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஆனால் பட்டதாரிகளை விட அதிகமான ஞானம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அது மிகையாகாது. தமிழில் அந்தளவுக்கு ஆழம் அதிகமாகவே அவருக்கு இருந்தது. மேடை பேச்சுகளில் அவர் பேச தொடங்கினார் அப்படின்னா மணிக்கணக்கில் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே இருப்பார். காமராஜரை ரொம்ப ரொம்ப நேசிச்சிருந்தார். அவரோட மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தார். அவரோட ஒரு இழப்பு தமிழ் இலக்கியத்திற்கே மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். நெல்லை கண்ணன் போல ஒரு மனிதரை இனிமேல் காண முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு சலமான் பாப்பையா தன்னோட குமுறல்களை சொல்லியிருந்தார். மேலும் திண்டுக்கல் லியோனி, பாரதி பாஸ்கர், ராஜா இது போன்ற மேடை பேச்சாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெல்லை கண்ணன் அவர்களோட மறைவுக்கு தங்களோட அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க. திண்டுக்கல் லியோனி, பாரதி பாஸ்கர், ராஜா இவங்க எல்லாத்துக்கும் அவர் ஒரு குருவாக தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லணும். அவரை பார்த்து தான் இவங்க எல்லாமே வளர்ந்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறது நமக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக தான் மாறியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.